நம்ம இன்னைக்கு மாதராவச்சியை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நரட்ட பிடிக்கனா லைக் பண்ணிருங்க, மாதராவச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உச்சியா கிளான்லயே டாஜ்மஹா உச்சிய பையனா பிறக்கிறது தான் நம்ம மாதராவச்சியா. அது ஒரு போர்க்களத்துலதான் அவர் பிறக்கிறாரு. யார் யாருக்கும் பாத்தீங்கன்னா உச்சியா கிளாண்டுக்கும் சிஜி கிளாண்டுக்கும் தான். மாதரா முடிஞ்ச வரைக்கும் சிஜி கிளாண்டை எதிர்க்கிறான். இப்படியே சில காலங்கள் போகுது, அப்பதான் நம்ம மாதரா ஒருத்தரை சந்திக்கிறான். அவன் தான் ஆசிராமா. பார்த்தோன்னே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்படியே ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்க கிளாண்டை பத்தி மாத்தி மாத்தி கேட்டுக்கல. ஆனா அது ஒரு நாள் தெரிய வருது, மாதரா உச்சி அசிராமாவை பார்த்து மறுபடியும் கண்ணில் பட்டு என்ன உனக்கு கொல்லாம் பண்ண மாட்டா அப்படி சொல்லிடும். அசிராமா தம்பியான டோபிடாமா மாதரா தம்பியை கொண்டு வர்றான். இதை பார்த்து நம்ம மாதரா காண்டாயி நம்ம சிஜி கிளாண்டை போட்டு தலை வர்றாரு. நம்ம அசிராமா விடுவாரா? எப்படியே மாதராவா தோக்கடிச்சிடுறாரு. இதை சான்ஸ் சொல்லி டோபிராமா மாதரா உச்சியை போட்டு தலை வர்றாரு. நம்ம அசிராமா திரும்பி வர்றாரு. ஆயிரம் இருந்தாலும் நீ என்னோட நண்பன் அப்படி சொல்ற அப்படி ரெண்டு பேரும் சமாதானிட்டாங்க. இதுக்கிடையில நம்ம அசிராமா ஃபர்ஸ்ட் ஒக்கையா மாறிட்டாரு. அப்பதான் நம்ம மாதரா உச்சியா சிஜி கிளாண்டோட ஸ்டோனை பாக்குறாரு. நம்ம மாதரா கிராமத்தோட வெளியே போயிட்டு திரும்பி ஃபைட் போட திரும்பி வர்றாரு. அப்ப நம்ம அசிராமா மாதரா வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லி சார் ரெண்டாவது சண்டை நடந்து மாதரா சித்துட்டா நினைக்கும் போது நம்ம மாதரா சாவுல ஒவ்விட்டா வச்சு திரும்பி வந்துட்டான். ஃபோர்த் நிஞ்சாவான மாதரா உச்சியா எல்லாத்தையும் பறக்க விடுறாரு. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு நினைக்கும் போது பிளாக் விட்ஸ் நம்ம மாதராவோட முதலே குத்திடுறான். பிளாக் விட்ஸ் ஏன் அப்படி பண்ணானா கபீரா திரும்பி கொண்டு வரதுக்கு. அதுக்கு பிளாக் விட்ஸ் யூஸ் பண்ண டூல் தான் மாதரா உச்சியா. அவ்வளவுதான், அதோட நம்ம மாதரா உச்சியா ஸ்டோரி முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.